Welcome to Max channel. Today's class 12th Max chapter 6 application of vector algebra. The topic angle between two planes. So already we discussed angle between two lines. Two line kana angle find pannirukom. So two line na first line la or vector irukum b vector, second line la or vector d vector, between irukkuya angle cos theta equal to b vector dot n d vector divided by modulus of b vector modulus of d vector. Cos theta equal to b dot d divided by modulus of b vector modulus of d vector. Acute angle mattum vena idhukku modulus eduthina ungalku acute angle kedaikum. So inga adunga b d into two line la vandha vector mari inga two normal vector irukum. First plane ku that is plane ve namakku theriyum or normal vector irukum andha vector la r vector dot n vector equal to p ingra condition satisfy pannum. So first plane ku normal vector irukum adu n1 vector. Second plane la varakudi normal vector n2 vector. Indha two vector ku between varakudi angle find pannum appadina நமக்கு இந்த 0 டிகிரி இருந்து பாக்கையில 090 அதை செக் பண்ணி பார்க்கும் 90 ஆஃப் 90 மைனஸ் தீட்டான் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி போடையில உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா காஸ் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டார் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டார். நீங்கள் ஷார்ட்டாக நியாபகம் வச்சுக்கலாம் 2 வெக்டார் தான். அங்கே பார்த்தீங்கன்னா பிடி இருக்கிற மாதிரி இங்கே n1 n2 இருக்குங்க. ஸோ இதை வச்சு ரிமார்க் பாருங்கள் டூ பிளேன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். டூ வெக்டார் எப்போ டாட் பண்ணி ஜீரோ கிடைச்சது பேர் பர்பெண்டிகுலராக. அப்போ ஃபஸ்ட்டு பிளேன் வரக்கூடிய வெக்டார் n1 வெக்டார், செகண்ட் பிளேன் வரக்கூடிய வெக்டார் n2 வெக்டார். டூவே டாட் பண்ணி ஜீரோ கிடைக்கிறதுனால அந்த டூ பிளேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். சப்போஸ் டூ பிளேன்ஸ் ஆர் பேரர் அப்படின்னா n1 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு n2 வெக்டார். தட் இஸ் n1 வெக்டார் டிவைட் பை n2 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா. n1 வெக்டார் டிவைட் பை n2 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா. ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஸோ இன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பேரல் டு த பிளேன். பேரல் பிளேனுக்கான ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு கே. பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு வேறு கான்ஸ்டன்ட்ல மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், வேரியபிளில் எந்த ஒரு சேஞ்சுமே வராது. அதுதான் உங்களுக்கு பேரல் வெக்டாராக இருக்கும், பேரல் பிளேனுடைய ஈக்குவேஷன். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. இதே கொஸ்டின் உங்களுக்கு கார்டீசியன் ஃபார்மேட்டில் வருது. ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன் கார்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஏங்கல் கண்டுபிடிக்க ஃபார்முலா தட் இஸ் பி வெக்டார் டாட் டி n1 வெக்டார் டாட் n2 வெக்டார்னு படிச்சுக்கலாம். அப்போ n1 இடத்துல a1 b1 c1 இருக்கும், n2ங்கிற பிளேஸில் a2 b2 c2. ஸோ அவள் மாடுலஸாக இந்த n1 டாட் n2ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும், மாடுலஸ் ஆஃப் a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2. மாடுலஸ் ஆஃப் என் வெக்டாருங்கிறது ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் n2ங்கிறது ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரூப் கொடுத்ததுக்கப்புறம் ரிமார்க் நம்ம அந்த ரிமார்க் வெக்டார் ஃபார்மேட்டில் படிச்சிருந்தோம். அதே ரிமார்க் கார்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்கீங்க. இங்கே n1 டாட் n2 ஈக்குவல் டு 0 படிச்சிங்களா, அப்போ இந்த இடத்துல a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேரல் அப்படின்னா n1 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு n2 வெக்டாருங்களா. இதில் லேம்டா மட்டும் வேணால் n1 வெக்டார் டிவைட் பை n2 வெக்டார். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a1 டிவைட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைட் பை b2 ஈக்குவல் டு c1 டிவைட் பை c2. ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்னென்னா அந்த டூ பிளேன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரல் இன் கார்டீசியன் ஃபார்மேட்டில். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பேரல் பிளேனுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஏஇஸ் ப்ளஸ் சிவி ப்ளஸ் சிஇஜ். ஸோ வேரியபிள் எந்த சேஞ்சுமே இருக்காது, ஒன் ஏர்னு மட்டும் இருக்க கான்ஸ்டன்ட். அல்லது இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் ஸ்கேலாராக இருக்கும். தட் இஸ் ஒன் ஈக்குவேஷனை ஒரு ஸ்கேலாராக மல்டிபிள் பண்ணிங்கன்னா அனதர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த அந்த மாதிரி டெக்னாலஜியில் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷனாக பேரல் பிளேனை ஃபைன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன். கொஸ்டினில் டூ பிளேன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேனில் ஒரு வெக்டாரு, செகண்ட் பிளேனில் ஒரு வெக்டாரு. ஸோ அந்த டூ வெக்டார் n1 வெக்டார் n2 வெக்டார் அசியூம் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் ஒன் லைன் அண்டு ஒன் பிளேன், ஒரு லைனுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் ஃபைன் பண்ணணும். ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேனில் வரக்கூடிய வெக்டார் பார்த்தீங்கன்னா என் வெக்டார் ஒரு லைன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் சி வெக்டார். இதுக்கு பிட்வீன் வரக்கூடிய ஆங்கிள் தான் நீங்கள் ஃபைன் பண்ணணுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது 90 ஏன்னா இது ஃபுல்லாகவே 90 நார்மல் வெக்டார் தான். இந்த நார்மல் வெக்டார் எவ்வளோ டிகிரி சேர்த்து பண்ணணும், 90 டிகிரிங்களா. ஸோ அந்த தீட்டாங்கிறது இது நம்மளுக்கு தீட்டான்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும், 90 தீட்டாவா. ஸோ அதை அங்கே போட்டுட்டு அதே ஃபார்முலா தான். ஆனால் அங்கே வெக்டார் n1 n2 வச்சோம் இல்லைங்களா, இங்கே பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n வெக்டார் இருக்குது, லைனில் வரக்கூடிய வெக்டார் b வெக்டார். அங்கே n1 n2 குதில் பி டாட் என்னு வரும். ஆனால் இங்கே தீட்டா குதில் 90 தீட்டா. காஸ் 90 தீட்டா சைன் தீட்டா பா டைரெக்டாக சைன்
theta at n divided by modulus of b modulus of n. So idhe question cartesian formula irukudha na vector formula paathirukkeenga question cartesian formula irukkeela b vector irukiradhu a1 I plus ab1j plus c1k n vector irukiradhu ai plus bj plus ck that is plane la irukkuri vector n vector line la irukkuri vector b vector 2y dot பண்ணினா உங்களுக்கு என்ன தட் இஸ் 2y லிங்க் பண்ணி என்ன பண்ணனா sin theta ஃபார்முல இதெல்லாம் b dot n divided by modulus of b modulus of n. ஸோ இதே ரிமார்க் நம்ம கார்டீசியன் ஃபார்மேட்ல பார்ப்போம். முன்னாடி வெக்டார் ஃபார்மேட்ல பார்த்தோம், இப்போ கார்டீசியன் ஃபார்மேட்ல பார்க்கணும். கார்டீசியன் ஃபார்மேட்ல பார்க்கையில a1 by a b1 by b c1 by c b dot n equal to 0ங்களா அப்போ a1 plus b1 plus c1 equal to 0ங்கிற ஃபார்மேட்ல வரும். இதே ஃபார்மில் என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஒரு லைன் அண்டு ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா சைன் தீட்டாங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டூமே பிளேன் வரையில உங்களுக்கு என்ன வரும்னா காஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ பாயிண்ட் ஃப்ரம் ஏ பிளேன் அட் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பிளேனுக்கான டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் டெல். இந்த டெல் தான் நீங்கள் என்ன பண்ணால் மாடுலஸ் ஆஃப் யூ வெட்டார் அட் என் வெட்டார் டெல் மைனஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெட்டார்னு ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிளேனுடைய ஈக்வேஷன், பிளேன் கொடுத்துருக்காங்க பிளேனுடைய ஈக்வேஷன் ஆர் வெட்டார் அட் என் வெட்டார் ஈக்குவல் டு பி. இதில் என் வெட்டாருங்கிறது நார்மல் வெட்டார், அப்போ இந்த பிளேனுக்கு நார்மலாக வரக்கூடிய வெட்டார் தான் உங்களுக்கு என்ன வரும்னா என் வெட்டாராக இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அசியூவ் பண்ணிக்கிறோம், அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் டெல்னு அசியூவ் பண்ணியிருக்கு. அந்த டெல்லி ஈக்குவல் என்ன ப்ரூவ் பண்ண அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் யூ வெட்டார் டாட் என் வெட்டார் மைனஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெட்டார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏபி த பொசிஷன் வெட்டார், நம்ம ஏங்கிற ஸ்மால் ஏ வெட்டார்னு வச்சுருக்குமா, பொசிஷன் வெட்டார் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெட்டார்னு அசியூவ் பண்ணுவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் யூ வெட்டார்னு அசியூவ் பண்ணியிருக்கு, பொசிஷன் வெட்டார் ஆஃப் ஏ ஈக்குவல் டு யூ வெட்டார் லெட் ஏபி த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய பொசிஷன் வெட்டார் யூ வெட்டார்னு எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபி தான், இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது என்னது ஃபூட் ஆஃப் பர்பெண்டிகுலர், நம்ம ஆல்ரெடி 6.5 போட்டுருக்கு ஃபூட் ஆஃப் பர்பெண்டிகுலர் எப்படி போடுவோம், ஒரு லைன் ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2 லைன் படிச்சிருப்பாங்க, பிளேன் பார்த்து 2 லைன் படிச்சிருப்போம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எனி ஃபார்மேட்டு, இந்த லைன் வரக்கூடிய பாயிண்ட்டு ரெண்டே லிங்க் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணால் ஃபூட் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. அங்கே 2 லைனுக்கு வச்சு பார்த்துருப்போம், இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பிளேனுக்கு வச்சு பார்க்கலாம் சரிங்களா. லெட் எஃபி த ஃபூட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் எ பாயிண்ட் டு த பிளேன் ஆர் வெட்டார் டாட் என் வெட்டார் ஈக்குவல் டு பி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வெட்டார் டாட் என் வெட்டார் ஈக்குவல் பி அப்படிங்கிற பிளேனில் இந்த ஏங்கிற பாயிண்ட் வரக்கூடிய ஃபூட் அடிப்பகுதியில் ஒரு பாயிண்ட் மேக் பண்ணுங்களா, அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எஃப்னு அசியூவ் பண்ணியிருக்கோம். த ஜாயின் எஃப்ஏ இதை ஜாயின் பண்ணுறோம், இந்த ஜாயின் பண்ண ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைனுடைய ஈக்வேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தெரியுங்களா, அந்த பாயிண்ட் என்னது யூ வெக்டார், இதில் வரக்கூடிய பேரல் வெக்டார் தெரியுங்களா என் வெக்டார், அப்படி நம்மளுக்கு தெரியும் 1.1 வெக்டார் கொடுத்தானா லைனுடைய ஈக்வேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்னு படிச்சுங்களா. ஏ வெக்டாருங்கிறது பாயிண்ட்டு, பி வெக்டாருங்கிறது பேரல் வெக்டார், பட் இங்கே பாயிண்ட் யூ வெக்டாராக இருக்குது, பேரல் வெக்டார் பார்த்தீங்கன்னா என் வெக்டாராக இருக்குது. இந்த லைனுக்கு பேரல் வெக்டார் பார்த்தீங்கன்னா என் வெக்டார், அப்போ ஃபார்ம் என்ன வரும்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் டிஎன் வெக்டார்னு மாறிடும். ஸோ பட் எஃபி தான் ஓகேங்களா. அப்போ இந்த லைனோட ஈக்வேஷன் கண்டுபிடிச்சாச்சு, இந்த லைனோட ஈக்வேஷன் என்னது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் டிஎன் வெக்டார், இந்த பிளேனோட ஈக்வேஷன் என்னது ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி. இந்த பிளேனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் தான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஃபுட் இப்போ ஃபுட் ஆஃப் த ஃபுட் பாயிண்ட் இருக்குங்களா. ஸோ அப்போ அந்த ஃபுட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன், இந்த லைனுக்கும் பிளேனுக்குள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் உங்களுக்கு என்ன வரும்னா எஃபாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட் அந்த பாயிண்ட் எஃப்ங்கிறது ஆர்பிட்ரரி பாயிண்ட், எனி பாயிண்ட் ஆஃப் ஆர்பி, அப்போ அந்த பாயிண்ட் வேணும் அந்த பாயிண்ட் லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் வேணும் அப்படின்னா எனி பாயிண்ட் ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் ஆஃப் எஃப். அப்போ எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து பொசிஷன் வெக்டார் இருக்கிற ஆரிஜின்லேருந்து எஃப் வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஹார்மோன் வெக்டார்னு வச்சுட்டோம்னா, ஸோ இந்த ஃபார்மில் வெக்டார் ஈக்வேஷன் ஹார்மோன் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் p1 இன்டு n வெக்டார். ஒன்லி எதில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்கேலரில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும், நம்ம ஆர்1 அசியூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி லைனும் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த பாயிண்ட் எஃப்ங்கிறது ஆர்1ங்கிறத அசியூவ் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆர்1ங்கிற பாயிண்ட் இந்த லைனில் பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எதுலேயும் பாஸ் ஆகுங்க பிளெயின்லேயும் பாஸ் ஆகுமா. ஸோ அப்போ பிளெயினில் வச்சு பார்க்கல r1 வெட்டார் டாட் என் ஈக்குவல் டு பின்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த r1 வெட்டார் டாட் என் ஈக்குவல் டு பியில் இந்த ஆர் ஒன்
ஆல்ஃபெட்டாக இருக்குது இல்லைங்களா, இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்கிரிப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து T1 மட்டும் வேணும், தட் இஸ் இந்த என்பெட்டா நேரில் மட்டும் பண்ணிடல. P-U.N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 .
f வெக்டார் அப்படி சேர்க்கவே தெரியல i dot i தான் உங்களுக்கு ஒன்னு i cap dot i cap தான் உங்களுக்கு ஒன்னு a வெக்டார் dot a வெக்டார்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயர் ஆர் ஏ வெக்டார் ஸ்கொயர் ஆர் ஏ ஸ்கொயர் ரிமார்க் நான் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி n வெக்டார் dot n வெக்டார்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் ஸ்கொயர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ t ஒன்றுங்கிறது ஃபைன் பண்ணியாச்சு, நம்மளுக்கு என்ன வேணும் எஃப்ஏ வெக்டார் இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னங்க, லைனோட ஈக்குவேஷன் எஃப்ஏ வெக்டார் ஈக்குவல்ட்டு நம்ம எடுத்து தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் எஃப்ஏங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எஃப்ஏ ஃபைன் பண்ணிக்கிறது ஆர் வெக்டார் ஈக்குவல்ட்டு யூ டாட் என் யூ ப்ளஸ் டி தான் டி என் ஒன் வெக்டார் ஃபைன் பண்ணிக்கிறீங்களா. ஸோ அப்போ இங்கே டெல்லி ஈக்குவல் டு எஃப்ஏ வெக்டார். அப்போ டூ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த எஃப் பாயிண்ட்டுக்கு இந்த ஏ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம பிடிக்கணும். அப்படி ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ வெக்டார் மைனஸ் இந்த எஃப் வெக்டார் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆர் ஒன் வெக்டார் ஆர் ஒன் வெக்டார் ஆர் ஒன் வெக்டார் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் டிஎன் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் எஃப் வெக்டார். ஸோ இதுலேருந்து இன்னரில் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் மைனஸாக கேன்சல் டி ஒன் என் கேப்னு கிடைக்கும், என் வெக்டார்னு கிடைக்கும். அந்த டி ஒன்னுடைய ஆன்சர் நீங்கள் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான லென்த்து கிடச்சிரும். தேவையான லென்த்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் டிஎன் வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் யூ ப்ளஸ் இது இப்படி எழுதிக்கலாம். பி மைனஸ் யூ டாட் என் நியூ புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்குங்க. பி மைனஸ் யூ டாட் என்னன்னா இங்கே மாடலஸ் எடுக்கையில் மாடலஸ் ஆஃப் நெகட்டிவ் எடுக்கிற மாதிரி பாசிட்டிவாகவே மாறிடும். ஸோ இதே ஃபார்மேட்டு கார்டீசியன் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பாருங்கள், என் ஒன் வெட்டாருங்கிறது ஏபிசி, யூ வெட்டாருங்கிறது உங்களுக்கு சார் யூ வெட்டாருங்கிறது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன் அப்படின்னா ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஜெட் ஒன் மைனஸ் பி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கூன் ப்ளஸ் பி ஸ்கூன் ப்ளஸ் சி ஸ்கூன் கிடைச்சி. ஸோ இதே மாதிரி பர்பண்டிகுலர்ஸ்டும் ஆர் ஆர்ஜிஎன்லேயும் போச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன்றுங்கிறது ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ மார்க் அப்படி இதெல்லாமே ஜீரோ போடல உங்களுக்கு மாட்லெஸ்ஸாக பி மட்டும் தான் கிடைக்கும். மாட்லெஸ்ஸாக பி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கூன் ப்ளஸ் பி ஸ்கூன் ப்ளஸ் சி ஸ்கூன். ஸோ இது யூஸ் பண்ணி சார்ந்துருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரல் பிளேன் டூ பேரல் பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ். பேரல் பிளேன் தெரியும், பேரலாக வேரியபிள் சேஞ்சஸ் நடக்காது, ஒன்று இதில் மட்டும் சேஞ்சஸ் நடக்கும் கான்ஸ்டன்ட்டாக மட்டுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏ எக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் சிஇஜெட் இதுவும் ஏ எக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் சிஇஜெட். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் பி ஒன் டி டூ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி ஒன் மைனஸ் டி டூ டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இதுக்கான பேமெண்ட்டிங் கொடுத்துருக்கு, நீங்கள் லைட்டாக போனாலே உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன். ஸோ பார்த்தீங்கன்னா டூ பிளேன் இருக்குது, இங்கே ஒரு பிளேன் இருக்குதுன்னா இது ஒரு பிளேனு, டூ பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைன் ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த லைனு அந்த லைனில் வரக்கூடிய சரி இந்த லைனோட ஈக்குவேஷன் ஏற்படணும். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன் டூ கிவன் பிளேனுக்கு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய அந்த லைனோட ஈக்குவேஷன். இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹாலியோ ரூமையோ எடுத்துக்கலாம் கிளாஸ் ரூமே. வாலும் கிரவுண்டும் பாருங்கள், வாலையும் கிரவுண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல வால்ங்கிறது சவுதா வால் சுவர் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனை எடுத்துருங்க, கிரவுண்ட் பகுதி ஒரு பிளேனை எடுத்துருங்க, ரெண்டும் ஜாயிண்டாகிற இடத்துல ஒரு லைன் கிடைக்கிங்களா நம்ம ஹாலே கிடைக்கும். அந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் பி டூ பிளேன்களா ஃபஸ்ட்டு பிளேன் ஒரு பிளேனாகவும் செகண்ட் பிளேன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் பி ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்கள். பிளேனாகவே முன்னாடி ஒரு நார்மல் வெக்டார் இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளேன் ஒரு பிளே நார்மல் வெக்டார் என் ஒன் வெக்டாரோ இந்த பிளேன் ஒரு பிளே நார்மல் வெக்டார் என் வெக்டார்னு இருக்கும். கண்டிப்பாக பிளேன் பிளேன் ஒரு பிளே நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு எப்போ இருக்குங்க பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பிளேனா இந்த பிளேனா இந்த இடத்துல நீங்கள் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பர்பெண்டிகுலர். அப்போ இந்த லைன் மேலே என்ன தான் இருக்கும் பர்பெண்டிகுலராக தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த பிளேனை நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா இப்போ நார்மல் வெக்டார் என் வெக்டாரும் அப்படியே வரையில இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்னா பர்பெண்டிகுலராக தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா என் வெக்டாரும் என் வெக்டாரும் ஓத்துமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அதை சொல்லியிருந்து என் வெக்டார் அண்ட் என் வெக்டார் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஓத்துமே உங்களுக்கு எப்படின்னா கிவன் அந்த லைனுக்கு வரப்படி இன்டர்செக்ஷன் ஆஃப் அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டூ வெக்டாரை கிராஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், நார்மல் வெக்டார் கிடைக்கலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு பிளேனில் டூ வெக்டார் கன்சிடர் பண்ணிங்க, ஏ வெக்டார் பி வெக்டார், இதை ரெண்டே கிராஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது பர்பெண்டிகுலர் வெக்டாராக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த லைனில் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பது ரெண்டையும் கிராஸ் பண்ணியில் கிடைக்கக்கூடிய வெக்டாருங்கிறது இந்த டூ வெக்டாரும் உங்களுக்கு இப்போ இருக்குன்னா பேரில் அமைச்சிடும், கரெக்டுங்களா? இதுக்கு இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் வரனால இந்த லைனுக்கு உங்களுக்கு என்ன வரும்னா பேரில் வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா லைக் எல் ஒன் எம் ஒன் எல் டூ ப்ளஸ் எல் த்ரீ நசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பிளேன் இன்டர்செக்ட் ஆகல, ஒரு ஆக்சிஸ் வரையே கண்டிப்பாக பாஸ் ஆகும், இன்டர்செக்ட் அட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் பிளேன், ஏதாவது ஒரு கோஆர்டினேட் கூட உங்களுக்கு என்னென்ன இன்டர்செக்ட் ஆகும். அங்கே வி அசியூம் தட் அந்த பிளேன் இஜெட்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இஜெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ த லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ், இதுதான் உங்களுக்கு சம் இந்த ஃபார்மேட் வச்சு வரும். டூ கிவன் பிளேன்ஸ் தட் இஸ் இது ஒரு பிளேன் கொஸ்டின்ல கிவனாக இருக்குது, இந்த பிளேன் கொஸ்டின்ல கிவனாக இருக்குது. டூவுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேன் வரும், டூவுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு லைன் உருவாகுமா, அந்த லைனில் ஒரு பிளேன் ட்ரா பண்ணோம்னா அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னா ஆர் வெக்டார் டாட் என் ஒன் வெக்டார் மைனஸ் டி ஒன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆர் வெக்டார் டாட் என் டூ வெக்டார் மைனஸ் டி டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் பிளேனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் என் ஒன் வெக்டார் டாட் சார் மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அதேமாதிரி ஆர் வெக்டார் டாட் என் டூ வெக்டார் மைனஸ் டி டூ ஈக்குவல் டு ஜீரோ. இதை ரெண்டே லிங்க் பண்ணினா நம்ம என்ன பண்ணால் நியூயார்க் பிளேனோட ஈக்குவேஷன் வர முடியுங்கன்னா அந்த பிளேன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் தட் இஸ் பிளேன் ஒன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் டூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். லேம் பிளேன் ஒன்னோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் டூனுடைய ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணணும், சிம்பிளை பண்ண அப்படின்னா என் வெட்டார் தனியாகவும் நம்ம என்ன பண்ணலாம் டி ஒன் டி டூ தனியாகவும் அசீவ் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு போகல, என் வெட்டார் ஆர் வெட்டார் காமனாக எடுத்துக்கிட்டால் என் ஒன் வெட்டார் ப்ளஸ் லேம்டா இன் டூ வெட்டார், அதேமாதிரி இங்கே மைனஸ் காமன் எடுத்துன்னா டி ஒன் ப்ளஸ் லேம்டா டி டூன்னு கிடைக்கும். இந்த என் ஒன் வெட்டார் ப்ளஸ் லேம்டா என் ஒன் வெட்டார் என் ஒன் அசீவ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி டின்னு அசீவ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிளேன் வைஸ் பண்ண ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்போ கண்டிப்பாக ஈக்குவேஷன் ஒன்றும் பிளேனு தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இந்த டூ பிளேனையும் ஜாயின் ஆகிற இடத்துல உருவாக்கூடிய அந்த லைன் வரக்கூடிய பிளேன் கண்டிப்பாக எதாவது டினோட் பண்ண அப்படின்னா ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்வெட்டாக இருக்கிறது இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆர் ஒன் வெட்டார் எடுத்துக்கிட்டோம்னா எனி பாயிண்ட் நிறைய பாயிண்ட் இருக்கும், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் வெட்டார் விதி பொசிஷன் வெட்டார் ஆஃப் எனி பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளேன், இந்த இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட் ஆர் ஒன் வெட்டார் அசீவ் பண்ணிக்கிறோம், ஆர் ஒன் வெட்டார் சாட்டிஸ்ஃபை, கண்டிப்பாக இந்த ஆர் ஒன் வெட்டார் என்னவாக இருக்கும் இந்த பிளேனில் இருக்கும் இந்த பிளேனில் இருக்குங்களா, அப்போ ஆர் வெட்டாருக்கு என்ன போட்டுக்கணும் ஆர் ஒன் வெட்டாருக்கு போட்டுக்கலாம். இப்போ ஆர் ஒன் வெட்டார் போடையில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆர் ஒன் வெட்டார் சாட்டிஸ்ஃபை போத் இன்டர்செக்ஷன் பிளேன் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அந்த பிளேன் என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்டர் செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி பிரச்சனை கிடச்சிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், இதுக்கப்புறம் எதாச்சும் சம் பார்ப்போம், தேரி பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், சம்மை பிரித்து பார்க்கலாம். இது வரைக்கும் அது தேரிய பாருங்க ஃபார்முலா வந்துட்டு சார்ட்டில் எழுதியிருக்கு, ஏங்கிள் பிட்வீன் டூ பிளேன், டூ பிளேனுக்கான ஏங்கிள் கண்டுபிடிக்கிறோம்னா என் ஒன் வெட்டா டாட் என் டூ வெட்டா டிஃபரெண்ட் பை மாடலஸ் ஆஃப் என் ஒன் வெட்டா மாடலஸ் ஆஃப் என் டூ வெட்டா, அந்த ரிமார்க் ஒன்று படிச்சிங்களா? ஸோ அதே ரிமார்க் கார்ட்டீசியன் ஃபார்முலா தான் தெரியும். அதே மாதிரி ஒரு லைனு ஒரு பிளேனு தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா சைன் தீட்டா ஈக்குவல் டு பி டாட் என் டிஃபரெண்ட் பை மாடலஸ் ஆஃப் பி வெட்டார் மாடலஸ் ஆஃப் என் வெட்டார். அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஒன் ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஜெட் ஒன் ப்ளஸ் டி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், தட் இஸ் பார்த்தீங்கன்னா பிளேனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, பிளேனு அண்டு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த பிளேன் பண்ணணும். அப்போ ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஜெட் ஒன் ப்ளஸ் டி டிவைட் பை டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கிடச்சிடும்.
ஸோ இதே பாயிண்ட் ஆரிஜினாக இருக்கையில் நம்மளுக்கு டி மட்டும்தான் வரும். ஏன்னா ஏபிசி எல்லாம் எக்ஸ் ஒன் சொன்னால் என்னென்ன ஜீரோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பாயிண்ட்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் சிஏ ப்ளஸ் சிஜெட் காமனாக இருக்கும், அல்லது ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது சேமாக மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வேணும் டி ஒன் மைனஸ் டி டூ டிஃபரெண்ட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுக்கப்புறம் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் அண்ட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ். இன்டர்ஸ் பாசிங் த்ரூ த லைன் அந்த லைனுடைய ஈக்குவேஷன் மட்டும் என்ன தெரியும். இன்டர்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேன் வரும், அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேனுடைய ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேனுடைய ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டைப் வரையில் உங்களுக்கு என்னென்னா இன்டர்ஸ் ஆஃப் டூ கிவன் பிளேனுடைய ஃபார்மேட் தெரியும். ஸோ இப்போ எக்ஸிஸ் பாயிண்ட் நைன் பாருங்கள். எக்ஸிஸ் பாயிண்ட் நைனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன் தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூ இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வரையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த நியூவாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் தட் இஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் இந்த பிளேன் மேலே வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் மைனஸ் டூ ஒன்க்கு மாதிரி நியூவாக ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த பிளேனோட ஈக்குவேஷன் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக சொன்னால் அந்த தேரியை பார்த்து தான். ஸோ உங்களுக்கு அது எப்பயுமே ஈக்குவல் டு ஜீரோன்னு மாற்றி கான்ஸ்டன்ட் டைமில் பிளேன் ஒன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கார்டீசியன் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஜெட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் ஈக்குவேஷனையும் கார்டீசியன் ஃபார்மேட்டில் மாற்றிடுங்க. த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஜெட் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஜெட் ப்ளஸ் லெவன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெக்கையோட ஈக்குவேஷன் கொஸ்டினில் கேட்கக்கூடிய இந்த நியூ ஆர்க்குடைய பிளேனோட ஈக்குவேஷன்னா பிளேன் ஒன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் டூ ஈக்குவல் டு ஜீரோ. பிளேன் ஒன்னுடைய ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் டூனுடைய ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ. இட் பாசஸ் எது வழியாக பாஸ் ஆகுதுங்க மைனஸ் டூ கமா ஒன் கமா தெரியுங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்குள்ள மைனஸ் டூ ஒய் ஒன் இஜெட் த்ரீன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லேம்டா என்ன கிடைக்குன்னா ஒன் பை சிக்ஸ்ன்னு கிடச்சிடும். அப்போ லேம்டா ஒன் பை சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷனாக மாறிடும். இதை ஒன்றும் சிம்பிளை பண்ணால் இந்த சிக்ஸால் இதை மல்டிபிள் பண்ணிடுங்க எல்சியம் காந்திரமாக சிக்ஸ் இன்ட்டு அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ என்ன கிடைச்சாலும் ஜீரோன்னு வரும். ஸோ அப்போ இதை சிக்ஸால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இந்த ஒன்றை இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸ் டைமையும் ஒய் டைம் செப்பரேட்டாக இஜட் டைம் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குனா ஃபிஃப்டீன் எக்ஸு மைனஸ் ஃபார்ட்டி செவன் ஒய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் இஜட்டு மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சேன். ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ். இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளேன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேன் ஈக்குவல் டு ஜீரோங்கிற அப்போ ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ. அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு டூ பை ரூட் த்ரீ ஃப்ரம் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ டைப்பில் மாற்றிக்கணும். ஸோ அப்படி மாற்றிக்காத நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜெட் ஒன் ப்ளஸ் டி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு படிச்சிருக்கீங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் டைம் செப்பரேட்டாகவும் ஒய் இஜெட் செப்பரேட்டாகவும் பார்க்கணும். அப்போ இங்கே எக்ஸ் இந்த எக்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு எக்ஸ் அவுட்டில் எடுத்துருங்க, ஒய் டைம் ஒய் கம்பேர் பண்ணி அவுட்டில் எடுத்துருங்க, இஜெட் கம்பேர் பண்ணி எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் தனியாக ரைட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சொன்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒரு பிளேனோட ஈக்குவேஷனையும் ஒரு பாயிண்ட்டையும் தெரிஞ்சுன்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃபார்மாக தெரியுமா. அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜெட் ஒன் ப்ளஸ் பி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பாயிண்ட் த்ரீ ஒன் மைனஸ் ஒன்றுங்களா, அப்போ எக்ஸுக்கு அதில் த்ரீயே ஒய்க்கு அதில் ஒன்று இஜெட்க்கு அதில் மைனஸ் ஒன் சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எழுதிடுங்க பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயருங்கிறது இந்த இடத்துல ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் லேம்டா த ஹோல் ஸ்கொயர், டூ மைனஸ் லேம்டா த ஹோல் ஸ்கொயர், த்ரீ ப்ளஸ் லேம்டா த ஹோல் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் இஸ் டூ ரூட் த்ரீங்களா, அப்போ டூ ரூட் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணிடணும், இன்னரில் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கேர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கேர், இதுவும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கேர் ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ லேம்டா டிவைட் பை ரூட் ஆஃப் த்ரீ லேம்டா ஸ்கேர் ப்ளஸ் ஃபோர்டீன் லேம்டா ப்ளஸ் ஃபோர்டீன் கிடச்சிரும். மாடுலஸ் எடுத்தியில் நெகட்டிவ் உங்களுக்கு என்ன வரும், பாசிட்டிவாக வருமா, டூ லேம்டா டிவைட் பை ரூட் ஆஃப் த்ரீ லேம்டா ஸ்கேர் ப்ளஸ் ஃபோர் லேம்டா ஈக்குவல் டூ பை ரூட் த்ரீ, டூவை டூவை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ லேம்டா தான் நம்மளுக்கு வேணும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க, ரூட்டு போகணும் அப்படின்னா போஸ் சைன் ஸ்கொயர் பண்ணிடுங்க.
போ சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3λ² இங்கே ரூட்டு கேன்சல் ஆயிடும். இப்போ எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணி போட்டிங்கன்னா λ = -7/2 தெரியும். இப்போ இந்த லேம்டா தான் கொண்டு போய் இந்த கிவன் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போ அந்த ரெண்டோட ஈக்குவேஷன் இஸ் லேம்டாவில் என்ன போட்டுட்டானா -7/2. இப்போ இந்த -7 இன்னர்லேயும் இந்த 2 இங்கே கிராஸ் மெட்டில் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃப்ராக்ஷன் இல்லாத லீனியர் ஈக்குவேஷனாக கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளை பண்ணியில் 5x-11y + z-17 = 0 கிடச்சிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் குவஸ்டின், ஆங்கிள் ஃபைன் பண்ணணும். ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்டு பிளேன், ஒரு லைன் ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா சைன் தீட்டா = |b.n|| என்ற லைனில் வரக்கூடிய வெக்டார் பி வெக்டாரும் பிளேனில் வரக்கூடிய வெக்டார் என் வெக்டார் அசியூம் பண்ணிடுங்க. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் 7 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா = 8/21, தீட்டா = sin inverse 8/21. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த 2 பிளேன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து குவஸ்டின், ஸோ ஃபஸ்ட்டு பிளேனில் ஒரு வெக்டார் n1 வெக்டார், செகண்ட் பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n2 வெக்டார், 2 - 2 1 இருக்குங்க. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிடுங்க, மாடுலஸ் ஆஃப் n1 மாடுலஸ் ஆஃப் n2 கம்பேர் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் போடுங்க. காஸ் தீட்டா = |n1.n2|(n1|n2 அப்போ 2/3√6 கிடைக்கும். அப்போ தீட்டா = cos inverse 2/3√6 மாறிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் குவஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 3, 4, -1 அண்ட் பேரலல் டு த பிளேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேன். ஸோ எதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்க, ஒரு பிளேனும் அதுக்கு பேரலாக வரக்கூடிய ஈக்குவேஷன் அதாவது பேரலல் டு த பிளேன், இந்த பிளேனுக்கு பேரலாக வரக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷனான்னு கேட்டிருக்கு. அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பிளேன் இதுங்களா? ஸோ பேரல் பிளேன் அப்படின்னா ஒன்லி இதில் மட்டும் சேஞ்சஸ் நடக்குங்க, கான்ஸ்டன்ட்டில் மட்டும் சேஞ்சஸ் நடக்குமா? அப்போ இந்த பிளேன் அப்படியே எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட்டுக்கு பதில் அதாவது 7 என்ன போட்டுக்கலாம்னா +k = 0 போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது இந்த பிளேனுக்கு பேரலாக வரக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கு. அப்போ இந்த பிளேனுடைய கோஎஃபிஷியன்ட் xyzலாம் அப்படியே தான் இருக்கும், ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும் வரும், அதை நம்ம கேன் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுங்களா, அப்போ 3, 4, -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா k11 கிடச்சிரும். அப்போ k11 சொல்லி போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான பேரலல் ஈக்குவேஷன், பேரல் ஆஃப் த பிளேனுடைய ஈக்குவேஷன். ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். இப்போ 2 ஈக்குவேஷன் தெரிஞ்சிருங்க, இது ஒன்றுங்களா? அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் ரெண்டுமே உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா பேரல் பிளேனுங்களா? D1ங்கிறது 7, D2ங்கிறது -11. அப்போ D1 - D2 √√a² + b² + c² ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. மாடுலஸ் ஆஃப் -4 = +4 கிடைக்கும். அப்போ 4/√38. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து குவஸ்டின், ஃபைன் த லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் அண்ட் பிளேன், ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் தட் இஸ் பாயிண்ட் குவஸ்டின் கொடுத்துருக்கு, அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, இதனுடைய பர்பெண்டிகுலர் லென்த்து மட்டும் தான் கேட்குறாங்க, கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் லென்த்து பாயிண்ட் பிடிக்கிற ஃபார்முலா ∇ = மாடுலஸ் ஆஃப் ax1 by 1 + cz1 + d/√a² + b² + c². ஸோ இதுதான் ax1, ஏங்கிற இடத்துல ax1 by 1 cz. அப்போ இந்த x1க்கு அதில் 1 - 2, 3 சொல்லிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. எதில் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் x1க்கு அதில் 1, தட் இஸ் இந்த கொஸ்டினுடைய ஃபார்மேட்டில் x-க்கு அதில் 1, y-க்கு அதில் -2, z-க்கு அதில் 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு √a² + b² + c² அதுதான் பார்த்தீங்கன்னா ax+by+cz. அப்போ a1, b-1, c1, d5 கம்பேர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களை லென்த்து பார்த்தீங்கன்னா 1/√3 கிடச்சிரும். இதோட இன்றைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம், ரிமைனிங் செம்மை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.